என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நான் இன்றைக்கு மேடைகளில் தைரியமாக சொல்கின்றேன், சித்ரா விஸ்வேஸ்வரனும் பத்மா சுப்பிரமணியனும் 1008 மேடைகளில் சலங்கை கட்டி ஆடினாலும் ஆண்டுக்கு ஒரு முறை சிதம்பரம் நாட்டியாஞ்சலியில் ஆடினால்தான் பெருமை. சுதா ரகுநாதனும் நித்யஸ்ரீயும் நாளெல்லாம் தன்னுடைய சங்கீதத்தால் குரல் எழுப்பி பாடினாலும் ஆண்டுக்கு ஒரு முறை திருவையாறு தியாகராஜ உத்தவத்தில் பாட வேண்டும் நண்பர்களே. அதுபோல தமிழ்நாட்டில் படித்த பேச்சாளன் என்றால், பண்புடையவன் என்றால், அன்புடையவன் என்றால், அறம் சார்ந்தவன் என்றால் ஆண்டுக்கு ஒரு முறை முத்தமிழ் மேடையில் பேசினால்தான் அது அங்கீகாரம் என்று நான் நினைப்பவன் நண்பர்களே. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நேற்றைக்கு இரவு கரூர், இன்று காலை சென்னையிலே ஒரு அரிமா சங்கத்தினுடைய மண்டல மாநாடு இன்றைக்கு நான் பார்க்கின்றேன். நேற்று இரவு நான் 33 காலி சேர்களுக்கு மத்தியில் பேசினேன். இன்று காலை 725 காலி சேர்களுக்கு மத்தியில் பேசினேன். இப்பொழுதுதான் வாணியம்பாடியிலே கண்ணு கட்டிய தூரத்தில் மக்களுக்கு மத்தியில் பேசுகின்றேன். இதுவே எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது. நீல மதுமையன் இன்னும் ஆட்டம் ஆரம்பிக்கவில்லை, அதான் ட்ரையல் போடுறேன். எனக்கு அப்புறம் வர்ற அம்மா வச்சு செய்யும். பேச முடியவில்லை நண்பர்களே, நானும் குறிப்பெடுத்து தான் வந்திருக்கின்றேன். 5-10 நிமிஷம் கூட போனால் கவலை இல்லை, அவர் கூட சொன்னார் அவர் தொடர் வண்டியை விட்டு விட்டார் என்று. நான் கவலையே படவில்லை, நானும் தொடர் வண்டியை விட்டு விட்டேன். ஏனென்றால் என்னை சொந்த காரில் அமைச்சர் எனக்கு பரிசாக கொடுத்து வழி அனுப்பக்கூடிய அன்பாளர் என்பது உங்கள் கைத்தட்டல் நிரூபிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அவர் பதறாரி தான் சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறதான்னு வந்தோடனே தொடங்கி வச்சுட்டு போயிருக்கலாம்ல மற்றவங்க மாதிரி. ஒரு அமைச்சர் இந்தியாவில் சிரிச்சே இன்னைக்கு தானே சார் நான் பார்க்குறேன். இதை விட சந்தோஷம் எங்கே இருக்கு நண்பர்களே? ஒரு ஒரு செய்தியை சொல்லிட்டு ஏதோ அவரை மிகைப்படுத்துறேன்னு நினச்சிக்க கூடாது. அண்ணன் அவர்களுக்கு இன்னொன்று, இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு கைத்தட்டுங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது ஃபேஷன் ஷோக்கு தான் 8 கேமரா வச்சாங்க, பேச்சாளனுக்கு அது நொந்து போன ஒரு கேமராமேன் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 23 வருஷத்தில் 3 கேமரா வச்சு பேச்சாளரை எடுக்கிற ஒரே மேடை வாணியம்பாடி முத்தமிழ் மேடை தான். எந்த மேடையில் பேசுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் 3 ஆனில் இருக்கான்னு தெரியல. ரெண்டு நாளாக வேலை பார்க்குறீங்க, அது எங்கள் மாமனார் மாதிரி ஆஃப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கண்ணீரை துடைக்கிக் கொள்கின்றார். ஒரு ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். இவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் என்பதிலே பெரிய எனக்கு சிறப்பு இல்லை. ஏனென்றால் இவருக்கு முன்னும் பின்னும் பல பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர் பதவியேற்ற போது பதவி காலத்தில் யாரும் செய்யாததை செய்தார் நண்பர்களே. எனக்கு ஒரு நகராட்சி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சொன்னார், அவர் வகுப்பறையில் வந்து ஆய்வு நடத்துவார் என்று நாங்களெல்லாம் எங்களை தயார் பண்ணி கொண்டிருந்தோம். மாணவர்களுடைய கழிவறைக்கு சென்று எப்படி இருக்கிறது என்று பார்த்த மனிதநேயம் உள்ள கல்வி அமைச்சர் என்றார்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், மனித வளம் என்று சீனாக்காரன் பேசுகின்றான், மனித வளத்தை இந்த மண்ணில் புகுத்திய மாபெரும் மனிதர் அவர் என்பதால் கரம் கூப்பி அவரை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். உள்ளூர் அமைச்சரை பற்றி உங்களுக்கு அதிகம் தெரியாது, அவரால் நான் பயனடைந்தவன் என்பதால் சொல்கின்றேன். பயன்னா பணம் இல்லை. மதுமையன் சார் அவர்களே, மானிய கோரிக்கை முடிந்தவுடன் ஒவ்வொரு சக அமைச்சர்களும் உணவு பரிமாறி கொள்ளுவார்கள், உடை கொடுப்பார்கள், நினைவு பரிசுகள் கொடுப்பார்கள். அது அமைச்சர்களுக்குள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள் பரிமாறிக்கொள்வது என்பது சம்பிரதாயம். தமிழக வரைபடத்தில் அல்ல, இந்திய வரைபடத்தில் அல்ல, உலக வரைபடத்திலேயே ஒரு அமைச்சர் மானிய கோரிக்கையை நிறைவு செய்து நமக்கு முன்னே அழைத்து செல்லக்கூடிய டவாலி இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் தனக்கு தண்ணீர் எடுத்து வைக்கக்கூடிய அடிப்படை பணியாளருக்கும் தன்னை பாதுகாக்கக்கூடிய PSO என்கின்ற பாதுகாப்பு அதிகாரிக்கும் தான் சொல்வதையெல்லாம் குறிப்பெடுக்கக்கூடிய உதவியாளருக்கும் 732 பேருக்கும் தன் சொந்த செலவில் கைகடிகாரத்தை குடித்து அன்பை பெற்றவர்தான் முதலமைச்சருக்கு நான் கடிதம் எழுதினேன். மற்றவர்களெல்லாம் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், மந்திரியாக இருக்கிறார்கள், அண்ணன் வீரமணி மட்டும் மனிதராக இருக்கிறார் என்று எழுதினேன். நான் வாணியம்பாடிக்கு வருகின்றேன், பலமுறை இந்த சாலையை கடக்கின்றேன். சாலை மாறி இருக்கிறது, கடைகள் மாறி இருக்கிறது, வீடு மாறி இருக்கிறது, மனிதர்கள் மட்டும் மாறி இருக்கிறார்கள். இங்கே மாறாத ஒருவன் ஒட்டும் உண்டு, அவர்தான் நான் மதிக்கக்கூடிய பிரகாசம் என்கின்ற அந்த ஒத்தை மனிதனுக்காகத்தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கின்றேன் நண்பர்கள். இது கூட ஏதோ அடுத்த ஆண்டு அவர் என்னை கூப்பிட வேண்டும் என்பதற்காக அல்ல, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையா? அதில் ஒரு அம்மா பார்க்குது, இன்னும் தலைப்புக்கே வரலையே, சரவண மீனாட்சி மாதிரி பேசுகிறானேன்னு பார்க்குது. சண்டாளங்க 7 வருஷம் போட்டிருக்கான் சீரியல், ஆனால் மீனாட்சிக்கு இடையில 36 புருஷன் மாறினா ஒரு பையன் நம்ம ஊரில் கேட்கல. வெக்கமில்லாமல் பார்த்தோம்,
இப்ப சித்தி டூன்றாங்க. சொந்த செலவுல கொண்டிருலாமான்னு யோசிக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி ஊர்களும் போது விநாயகர் பக்கத்துல ராதிகா போட்ட வச்சாங்க, என்னன்னு கேட்டேன், இது சித்தி விநாயகர்ன்ட்டாங்க. இந்தியாவில் இரவு நேரத்தில் இத்தனை பேர் சிரிச்சே நான் பார்க்கலையே சார். பெரிய விஷயம் சார், நான் உண்மையே சொல்றேன். உங்க லைஃப் சந்தோஷமா இருக்கணும்னா செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில போடுங்க, சந்தோஷமா இருக்கும். பிபியே வராது, சுகரே வராது. ஒரு தடவை சிரிச்சா உங்க உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறது ஒண்ணுதான், நான் சொல்லல, மருத்துவர் சொல்றாரு. அப்படிதானே அக்கா, இன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு வாணியம்பாடியில் ஏறி நின்று கையை வெறிச்சு 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமா ஏத்துறேன்னு சிரிச்சு, அப்புறம் முத்தமிழ் மன்றத்துக்குள்ளே வரும்போது 2000, 4000, 8000 அப்புறம் பிரகாஷ் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்கடா நாட்டை எடுத்தவனே. எல்லாரும் கூடி உக்காந்து சந்தோஷம். இங்கே பாருங்க அலைகடல் என்ன நண்பர்களே. நான் 8 உலக தமிழ் மாநாட்டை பார்த்திருக்கின்றேன் பத்திரிகையில், ஆனால் 9வது உலக தமிழ் மாநாட்டின் ஒத்திகையை இன்றைக்கே நான் இப்போது இங்கே பார்த்து மதுமையின் அங்கே சிரிச்சு சிரிச்சு என் மச்சினை மாதிரி இந்த நொல்லு வேலை பார்க்கக்கூடாது. அவர் அவர் பேச்சுக்கு மறுப்பு கொடுக்கணும்னா அவர் என்ன காசு துட்டு, முதல்ல கல்வியை பார்த்துருவோம், கலை எடுத்துட்டு தான் அப்புறம் வரணும். நான் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு கைகூப்பி சொல்லுவேன், அண்மையிலே நான் ஹூஸ்டனிலே நாசாவில் 45 நிமிடம் பேசினேன், 2 மாதங்களுக்கு முன்பு. அங்கே உலகத்தின் தலை சிறந்த 10 விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். முதல் 6 பேர் இந்தியர்கள், முதல் 2 பேர் தமிழர்கள். 82 விழுக்காடுகள் இன்ஃபோசிஸ்ல இருக்கா, 91 விழுக்காடு டிசிஎஸ்ல இருக்கா, ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நண்பர்களே. எவனெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக படிக்கிறானோ, எவன்லாம் 100க்கு 90 வாங்குறானோ, அவன்லாம் ஆவரேஜாக, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவுட்ஸ்டாண்டிங்காக படிக்கிறவன் அமெரிக்காவில் போய் பிச்சை எடுப்பான், ஆவரேஜாக படிக்கிறவன் தாய்நாட்டில் இருந்து தாய் தகப்பனுக்கு கஞ்சி ஊற்றி சொந்த தொழில் தொடங்கி 10 பேருக்கு சோறு போடுவான். கல்வியை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் எங்களுடைய நீதியரசர் அற்புதமாக சொன்னார். நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நீதியை ஒத்தி வைக்கிறேன்னாரு. அந்த நீதிபதிகள் வேண்டுமானாலும் ஒத்தி வைக்கலாம், இந்த நீதிபதி என்றைக்கு சொன்னாலும் இந்த கூட்டம் கலையாது நண்பர்களே. ஏனால் எங்களுடைய நாவில் வாடகை வீட்டில் குடியிருப்பவளை போல வந்து போகின்ற சரஸ்வதி உங்கள் நாவில் இன்று பட்டா போட்டு பர்மனண்டாக குடியிருக்கிறார். பேச முடியுமா தமிழை பற்றி? அப்படியே ஆற்று நீர் ஓட்டம் போல பேசினீர்களே. 3 நிமிடம் எக்ஸ்ட்ரா கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையில் தான் பாராட்டி கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு மேடை அமைந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. எனவே நானும் விளையாட்டு காட்டுவதற்கு காரணமாக இருக்கிறேன். படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை. வேண்டாம், போதும், கொல்றான், என் பிளாட்ல அடிக்கிறான், பிள்ளைய போட்டு ஈத்த பிளாட்ல இருந்து ஓடி வரான், ஏன்டா அடிக்கிறான், சும்மாறா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், 2 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்கினேன், மாசம் 2000 ரூபாய் கட்டியிருக்கேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், சண்ணுக்கு மூணுக்கு வித்தியாசம் தெரில. அவன் சொன்னான் லூசு பேல, அவனுக்காவது சண்ணுக்கு மூணுக்கு வித்தியாசம் தெரில, உனக்கு ஓ சன்னது ஏ சன்னதுன்னே தெரில, ஏன் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க விடுறான். இதெல்லாம் புரிஞ்சா தான் சிரிக்க முடியும். போதுண்டா, படித்தவன் நாட்டை கெடுத்துட்டீங்கடா. இந்த நாட்டில் நான் ஒன்று சொல்லட்டுமா, படிக்காத காமராஜர் கொடுத்த கல்விதான் இன்றைக்கும் இந்த நாட்டில் நினைத்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. இதுக்கெல்லாம் விசில் பறந்துருக்கணும். ஆ, போதும் போதும், சும்மா விளையாட்டுக்கு அன்பு அளவுக்கு மீறி காட்டிடாதீங்க. காமராஜர் படித்தவர்னா மரியாதை இல்லை, பணம் 60 ரூபாய் பணமும் 6 கதர் சட்டையும் வைத்து செத்து போன காமராஜர் 2 முறை முதலமைச்சர். அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார், பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது, அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, ஆனால் அன்புக்கான தலைவன் என்பதால் அவனுடைய பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. யாரிடம் நீல மதுமைய நாட்டம் ஆட்டமா ஆட்டம். பிரகாசன்னே 10 வருஷமா பேச வேண்டிய மேடை, வர முடியல, வச்சு செய்கிறேன், அதுக்காக 10 ஆண்டு ஊதியத்தை நான் கேட்க மாட்டேன். இது போல பேசி கம்பன் கழகத்தில் கூட கம்பனை விட வயசானவர்கள் தான் உட்கார்ந்துருக்கான். இதெல்லாம் புரிஞ்சாதான் கைத்தட்ட முடியும். டாக்டர் நல்லா சிரிங்க, சிரிச்சே நான் இப்பதானே பாக்குறேன், அட நல்லா தட்டுங்கய்யா, என்ன பார்க்க போறோம், சந்தோஷமா இருக்கு. எப்படி இதை விட ஒரு தமிழ் நிகழ்வு பார்க்க முடியுமா? எவ்வளவு அப்படியே மனம், இதுதான் சார் அன்புங்கிறது, வேற என்ன, அடுத்தவனை மகிழ்வித்து மகிழ். நீங்க உலகம் எல்லாம் போறீங்க, நடுவர்த்த நான் பணிந்து கேட்கிறேன், இப்ப முதலமைச்சரோட சுற்றுப்பயணம் போனீங்களே, உங்களை எந்த நாட்டுன்னு நீங்க
படித்த நாட்டினுடைய அடையாளம் சொல்லி உங்களை கூப்பிடுவதில்லை, பணம் படைத்தவர் என்று கூப்பிடுவதில்லை. காந்தி பிறந்த இந்தியாவில் இருந்து வந்திருக்கின்றீர்களா என்றுதான் சான் பிரான்சிஸ்கோவில் கேட்டான். அன்னை தெரசா இந்தியாவில் பிறந்தவர் அல்ல நண்பர்களே, மறந்து விடாதீர்கள். எங்கள் நீதியரசர் சொன்னாரே, அந்த எச்சலை வாங்கிய போது தமிழ்நாட்டு கவிஞன் எழுதினான், அன்னையே அன்னையே நீ கருவுற்றிருந்தால் ஒருவருக்குத்தான் அன்னை, கருணையுற்றதனால் இந்த உலகத்திற்கே அன்னை என்று எழுதினானே, அந்த அன்புதானே அடித்தளம், அந்த அன்புதானே. ஏன் அவர் இந்தியாவை தேர்ந்தெடுத்தால், அமெரிக்காவில் பிறந்தால் சாஃப்ட்வேர், ரஷ்யாவில் பிறந்தால் பில்டிங்கு, சீனாவில் பிறந்தால் தொழில், மனிதநேயம்ங்கிற நாடு இந்தியாங்கிறதுனால தான் இந்தியாவை தேர்ந்தெடுத்தார். அப்புறம் அப்துல் கலாமை ஷிஃப்ட் போட்டு அட பாவீங்களா, அப்துல் கலாமோட அறிவாளியெல்லாம் இந்தியாவில் இருந்தான், அவருக்கு என்ன மதிப்புன்னா பிரசிடெண்ட்டாக இருந்தும் அன்பாக இருந்தாருங்கிறதுனால தான் மதிப்பு. பதவி முடிஞ்சதுக்கப்புறம் மூணு பெட்டியோடு போயிட்டு ரெண்டு பெட்டியோடு வந்த இந்தியாவின் ஒரே ஜனாதிபதி அவர் தானையா, அடுத்து பிரதிபா பட்டேல் அவரை விட கூட படித்தவன், கிளம்பும் போது சேரை எடுத்துகிட்டு போயிட்டா, செக்யூரிட்டி ஓடி போய் சொன்னான் பிஎஸ்ஓ இல்லைங்க அது கோபுர சீல் இங்கேயே வச்சுட்டு போடுன்னு. நாட்டை கெடுத்தவங்க பேசிட்டு பயப்படக்கூடாது, ஏன்னா நான் பேசிவிட்டு வீட்டுக்கு போவதை விட வேலூருக்கு போவதை பெருமையாக நினைப்பவன். ஏனென்றால் எனக்கு அண்ணன் வீட்டிலிருந்து சாப்பாடு அவசியம் வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. அன்பு நண்பர்களே, நான் எதை சொல்வது எதை, எனக்கு இன்னைக்கு மனமெல்லாம் அப்படியே சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா இந்த தொலைக்காட்சியில் காமெடின்னு போட்டு செயற்கைத்தனமாக கைத்தட்டி சிரித்து டாக்டர் வீட்டுக்கு போய் அது எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ படித்தவங்கெல்லாம் போதுமையா, நான் என் ஊரில் 10 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டேன். இது ரொம்ப வணிக வரித்துறை அமைச்சருக்கு பிடிக்கும். திருச்சிக்கு வந்தேன் படிக்கிற காலத்தில், சங்கம் ஹோட்டலில் அடுத்தவன் வாங்கி தருவான், என் உடம்பை பார்த்தாலே தெரியும் நான் அடுத்தவன் செலவில் ஆப்பிள் ஜூஸ் குடிக்குவேன்னு. 150 ரூபாய்க்கு ஃபோர்க்கில் இட்லி சாப்பிட்டேன். சென்னையில் வந்து வாழ்க்கையில் கை ஊனி கரணம் போட்டு முன்னுக்கு வந்து ஷெரட்டன் ஹோட்டலில் 750 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டேன். ஆனால் இப்போ 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போலோவில் 1.5 கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சா தான் கை தட்ட முடியும். அண்ணன் வீரமணி அண்ணன் ரொம்ப தட்டுறேன். இதெல்லாம் படித்தவன் பண்ற கோளாறு அதான் எழுதி. நான் எழுத படிக்க தெரியாதவன் உழுது உடைச்சு சோறு போடுறான், எல்லாம் படித்தவன் தான் நல்லா நாட்டை கூறு போடுறான். என்ன நல்ல இளைஞ அங்க அந்த குழந்தைங்கெல்லாம் சிரிக்கிறது சார், இதை விட சந்தோஷம் வேற என்ன சார். இந்த படித்தவன்லாம் என்ன சாப்பிட்றான்னு பார்த்தேன் அன்றைக்கி ஈசிஆரில், பீஸான்னு ஒன்று சாப்பிட்றான் சார், அது 45 பேர் மூக்குச்சலி சிந்தின மாதிரி இருக்குது, குடும்பமே பிக்கிறாங்க. இனிமேல் லைஃப்பில் வாணியம்பாடியில் 1 பையன் பீஸா சாப்பிடக்கூடாது சாவு. அப்படியே பீஸாக்காரன் கேஸ் போட்டாலும் பெயில் எடுக்கிறது பிரகாச செலவு. போ இந்த படித்தவனை நம்ம நம்பாங்க, அப்படியே சூதுவன். இந்த பாருங்க நல்லவர் மாதிரியே உட்காந்துருக்கார் பாருங்க, அவர் துட்டு. நான் இப்படி சொல்லட்டுமா, சொம்பு நிறைய தங்க காசு இருந்தாலும் அன்பு செலுத்துறதுக்கு வீட்டில் அம்மானு ஒருத்தி வேண்டாமா, அதிகாரமான பதவியில் நீங்கள் உட்காந்தாலும் அறிவுரை சொல்கிறதுக்கு அப்பன்னு ஒருத்த வேண்டாமா, மணிப்பரிசு நிறையா மணி இருக்கிறத விட நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு மனைவி வேண்டாமா, சீனை பெருஞ்சுவர் மாதிரி வீடு கட்டுறதை விட அதில் கிறுக்கிறதுக்கு ஒரு புள்ள வேண்டாமா, விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தால் விரல் பிடிச்சி அழைச்சிட்டு போகிற அன்பான 4 நண்பன் வேண்டாமா, யார்கிட்ட நீலமதுமயம். இப்போ நம்ம இப்படி வச்சுப்போம், எங்கள் கொழுந்தியால் நேசிச்சிங்களா என் வைப்பை, வண்டலூர் ஜூருக்கு நீனும் உங்கள் பொண்டாட்டியும் போகும்போது எங்கள் அண்ணியும் சிங்கத்தை லேசாக தடவி கொடுக்கும்போது கையில் 1 லட்சம் ரூபா கொடுத்தா சிங்கம் சும்மா விட்டுருமா, அடித்து அந்த இடத்துல காலி பண்ணிடும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அளவுக்கு மீறி பணம் சம்பாதிக்காங்க, 60 கோடி வச்சுருந்தாலும் 6 அடி ஃப்ரீசர் பாக்ஸ் தான், 1600 கோடி மாற்றிருக்காங்கங்கிறாங்க. எங்கள் ஊரில் 2000 ரூபா மாற்ற முடியல. வணிக வரித்துறை மண்டையை மண்டையை ஆட்டக்கூடாது, கண்டுபிடிக்கணும் அதெல்லாம். எனக்கு என்ன தெரியுமா, மற்றவர்களை விட துணிச்சலானவர் என்பதனால்தான் எனக்கு அவரை பிடிக்கும் நண்பர்களே. இது புரிந்தவர் புரிந்துவாராக எடுத்துக்கொள்வாராக. நான் ரொம்ப பேசணும்னு நினச்சேன், ஒரே ஒற்றை செய்தியை முத்தாப்பாக சொல்லி நான் விடைபெறுகின்றேன்.
கல்வியை வேண்டாம் என்று சொல்லவில்லை. காரணம், இந்த மேடையிலே இவர்களோடு நான் உட்கார்ந்திருக்கக்கூடிய அருகதை எனக்கு எது கிடந்தது என்றால், நான் படித்த திருக்குறளும் கம்பனும் பாரதியும் பாரதிதாசனும் புதுமைப்பித்தனும் கி ராஜநாராயணனும் ஜெயகாந்தனும் எஸ் ராமகிருஷ்ணனும் சுஜாதாவும் வாலியும் வைரமுத்துவும் நற்றினையும் குறுந்தொகையும் பதிற்றுப்பத்தும் பரிபாடலும் கற்றறிந்தார் ஏற்றும் கழித்தொகையும் அகநானூரும் புறநானூரும் முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும் என்று எழுதின முத்துக்குமாரையும் படித்துக்கொண்டே இருப்பதால் வாணியம்பாடி படிப்பவனுக்கு மரியாதை செய்கிறது. இல்லை என்று சொல்லவில்லை, படிப்பு மட்டுமே போதுமா? உங்க காசு சொல்லும் போதே பிபி ஏறுது. படித்தவன் பத்து பாத்திரம் தேய்ச்சி படித்தவன் அமெரிக்காவுக்கு போயிட்டு பெத்த தாயை பார்க்கலன்னா உங்க காசை வச்சு என்னடா கிழிக்கிறதா? நேற்றுக்கு வந்து தமிழறிவி மணியன் பேசி இருக்கிறார், அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், என்னைய பார்த்து ரெண்டு பேர் கேட்குறான், நீங்கள் தானே விஜய் டிவியில் பேசுகிறவங்க, இந்த கமலை கொஞ்சம் கண்டிங்கிறான். அவன் விஜய் டிவியில் நான் பேசணுன்னு நான் தான் ஓனர்னு நினைக்கிறான். எனக்கு என்ன ரெண்டு செக்கு வரல, ஏன்பான்னு கேட்டேன். இல்லை சார், சீசன் ஒன்னில் ஓவியாவை வச்சிருக்க மாதிரி வச்சுருந்து அவுட் பண்ணிட்டாரு, சீசன் டூவில் மும்தாஜை பண்ணிட்டாரு, சீசன் த்ரீயில் வனிதாவை பண்ணிட்டாரு, இப்படி ஜெயிக்கிறவங்களெல்லாம் ஏன் சார் அவுட் பண்ணுவார்னாரு. நான் சொன்னேன், சங்க இலக்கியத்துலேருந்து ஷேக்ஸ்பியர்லேருந்து ஷெல்லிலேருந்து கேளு, கமல் மட்டும் எப்போ யாரை வச்சிருப்பாரு எப்போ அவுட் பண்ணுவார்னு எனக்கு தெரியாதுடா, அதை ஏண்டா என்கிட்ட கேட்குறான். நான் ஏன்னா அடுத்த முதலமைச்சர் பட்டியலில் அவர் பேர் இருக்கு, இந்த நாடு நாசமா போகாது. கட்டுவதற்கு வேட்டி இல்லாமல் கட்டுகின்ற வேட்டியை காய போட்ட ஜீவா பிறந்த மண் இந்த மண் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கும் அரசியலில் ஆயிரம் பேர் உருவானாலும் கூட இந்த நாட்டில் நான் சொன்னவுடன் விண்ணை பிளக்கக்கூடிய கைத்தட்டு ஒருவருக்கு உண்டு என்றால் அன்பும் மனிதநேயம் கொண்ட நல்ல கண்ணு போன்றவர்கள்தான் இந்த நாட்டினுடைய சிங்கத்தின் கோட்டை. நண்பர்களே, அன்பை தூக்கி எறிந்து விட முடியுமா? எங்கள் வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயா சொல்லுவாரே, பீரங்கியை கொண்டு வந்த போதும் ஈரங்கியோடு இருந்த காந்தி போல ஒரு தலைவன் பார்க்க முடியுமா? நான் இப்படி என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன். இந்த ஒரு செய்தி போதும். இந்த தமிழறிவி மணியன் சொன்னதை சொல்லிடுறேன், ஒரு பையன் ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வரல, அம்மா செத்து போச்சு. நான் மேடைக்கு மேடை சொல்கிறேன், அந்த கைத்தட்டு அவருக்கு தான். மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் கொள்ளைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன், நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய், எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது, எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது, பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கிப் போனேன், இன்று எங்கள் உடல் முழுக்க ஈமொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது, அப்போது கூட நீ ஈமெயிலில் தான் மூழ்கி கொண்டிருக்கிறாய், எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும், அடாதே இப்படிக்கு அம்மா. நான் மேடைதோறும் சொல்கிறேன், அம்மா அம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தான், சின்னம்மா ஒருபோதும் அம்மாவாகவே முடியாது என்பது நான் சொல்வது எங்க அம்மா எங்க சின்னம்மா. இதற்கு பிறகும் உங்கள் வணிக வரித்துறை அமைச்சர் செயினுக்கு ஆள் அனுப்பவில்லை என்றால் நான் அவர் மீதே மானநஷ்ட வழக்கு போட வேண்டி இருக்கும் என்பதையும் பணிந்து சொல்லி நான் இந்த மேடையினுடைய கணம் கருதி, நீதியரசருடைய கணம் கருதி, தமிழ்நாட்டு மேடைகளில் யாரும் சொல்லப்படாத செய்தியை சொல்வதற்குத்தான் வாணியம்பாடி மேடை கூப்பிடுகிறது. நான் நபிகள் நாயகத்தினுடைய புத்தகத்தை படித்தவன், ஓர் ஆயிரம் விண்ணச்சத்திரங்களை ஒரு வரியில் சொன்னான், எதிரா சொர்க்கம் என்று கேட்டால் என் தாயினுடைய திருவடி என்று சொன்னார். இவர் படிக்கின்ற விவிலியத்தை, என் அன்பு நண்பர் அருள் பிரகாஷம் படிக்கின்ற விவிலியத்தை எழுத்தண்ணி படித்தவன் நான், அத்தியாயம் 13 கொருந்தியர் 21 என்ன சொல்கிறது என்று கேட்டால் எனக்கு சொல்ல தெரியும். கல்வாரி மலையிலே இயேசுவை அடித்த போது கூட யூதர்களுக்கு நன்மை செய் என்ற போது எப்படி இவ்வளவு புன்முறுவல் இந்த அன்பு என்று கேட்டபோது என் அன்னை கற்றுக் கொடுத்த பாடம் என்று இயேசு சொன்னார். அதையெல்லாம் முத்தாய்ப்பாக வைப்பதற்கு 3 நொடிகளில் என் பேச்சை நிறைவு செய்கிறேன். அங்கிருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறார், 30 தடவை சொல்லிட்டு முடிச்சிருவேன். நான் சத்தியம் சொல்கின்றேன் நண்பர்களே, நான் நாளெல்லாம் மேடைகளில் பேசி வருகின்றேன், இது போன்று ஒரு பல மணி நேரம் விழிகளை ஈரமாக்கி இதயங்களை தமிழுக்கு நனைய விட்ட மக்களை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது என்பதால் சத்தியம் சொல்கின்றேன், நாங்கள் நன்றாக பேசவில்லை, நீங்கள் நன்றாக கேட்பதால் எங்களால் பேச முடிகிறது, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இப்போது நீங்கள் மனிதராக பிறந்தவர்கள், ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல, வாழ்க்கையில் ஒரு முறையாவது குஜராத்திலே இருக்கக்கூடிய மாத்தூர் கயாவுக்கு போங்கள் நண்பர்களே, உங்கள் கண்களில் நீர் வர வைக்க வேண்டும். 3 நொடியில் என் பேச்சை நிறைவு செய்கின்றேன். அவர் பெயர், பிறந்த இடம் ஆதிசங்கரர் காலடி,
அவர் தாயார் பேர் உங்களுக்கு தெரியும். அந்த ஆதிசங்கரரை பெற்றெடுத்த ஆரியாம்பிகை சிறு வயதில் துறவு போகிறான். இந்த ஊரில் போதும்பா உங்கள் பணம், கைலாஷ்னு அவன் பேரை சொல்லிட்டு அவன் வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறான், கையிலேருந்து விபூதி எடுக்கிறான், கடைசி வரைக்கும் அவனை பெயிலே எடுக்க முடியாமல் பண்ணுறான். நான் இப்போது கூட சொல்கின்றேன், கடவுளை நம்புங்கள், சாமியார்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். ஏன்னா ரமணரும் ராமகிருஷ்ணரும் மகா பெரியவரும் ஆதிசங்கரரும் நடமாடிய இந்த மண்ணில் போலி சாமியார்களை புறந்தள்ளி உங்கள் உழைப்பையே மூலதனமாக்குங்கள். அன்பு செலுத்துகின்ற தாய் தந்தையை விட ஒரு இறைவன் இந்த மண்ணில் வேறு எதுவும் இல்லை என்று நினையுங்கள், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இப்போது நான் நேரடியாக விஷயத்திற்கு வந்து முடிக்கின்றேன். தாய் அப்படியே கையை பிடிச்சி நீ துறவரமான போது ஒத்த வரி சொன்னார், அன்னையே என்னை 10 மாதம் கருவிலே சுமந்த தாயே, உன்னுடைய உயிர் உன் உடல் கூட்டை விட்டு பிரிகின்ற நேரத்தில் நான் வந்து கைங்கரியம் செய்வேன் என்று காலடியிலிருந்து புறப்பட்டு சிருங்கேரியில் நதிக்கரையில் இருந்தபோது தன் தாயார் உயிர் பிரிந்ததை பார்ப்பதற்கு வந்தார். உற்றாரும் உறவினரும் கூடி நின்று அவரை அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் துறவிக்கு பந்த பாசம் கிடையாது. எல்லோரையும் விளக்கிய ஆதிசங்கர பகவத்பாதா தாயாரை எடுத்து கேரள மாநிலத்தில் என்றும் வழக்கம் உண்டு கொள்ளைப்புறத்திலே இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரத்திலேயே நெருப்பிலே அவர்களை எரித்துவிட்டு குளித்துவிட்டு வருவார்கள். ஆதிசங்கரர் தாயை எடுத்தார், நான் துறவரம் போனதற்கு உன்னையே ஆகுதி பொருளாக்குகிறேன் என்று நெருப்பிலே அன்னையை விட்டுவிட்டு 3 முறை முழுகி ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து 5 வரி எழுதினார். அது வந்து சமஸ்கிருத பாடல், ஹிந்தி. நல்ல வேளை நான் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி படித்தேன், எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாரு. சில பேர் என்ன பண்ணார், எல்லாரையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் படிக்க வச்சாங்க. உணர்ந்துடக்கூடாது, உலகத்தில் எல்லா தாயாரும் அவரவருக்கு உயர்ந்தவர், எல்லா மொழிகளையும் கற்க வேண்டும், ஆனால் உங்கள் தமிழை தப்பில்லாமல் படிக்க வேண்டும். இப்போது நான் வருகின்றேன் நண்பர்களே, உங்கள் விரிகள் ஈரமானால் குருதி வந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல, ஆதிசங்கரர் என்கின்ற அந்த அன்பு வரிகள் தான். 5 வரி பாட்டு, 5 நொடி. தலைவாழ இலை போட்டு சோறு சுட சுட பொங்குது, அதில் இப்போ நெய் ஊற்றினா எல்லோரும் கொலஸ்ட்ரால்ங்கிறோம், ஆனால் நெய் ஊற்றி அதுக்கு பேர் அன்ன சுத்தின்னு பேர், எள்ளுப்பொடி தூவிட்டாங்க. 24 வயது பெண் அதை பிசைந்து வாயருகே கொண்டு போனால் அவள் தோளில் ஒரு கரம் பற்றியது. யார் என்று பார்த்தால் அவளை பெற்ற தாய் சொன்னால், அலமேலு இப்போது நீ சாப்பிடக்கூடாது, கீழே போடு. அடுத்த வரி சொன்னால், ஒற்றை வயதில் வெள்ளி கப்பில் கிருஷ்ணன் கோவிலில் வைத்து உணவுண்ட காலத்திலிருந்து இன்று வரை எனக்கு பிடித்தது எள்ளு சோறு தானே, ஏமா வேண்டாங்கிற. நேற்றுக்கு தான் நல்ல மருத்துவர்கிட்ட வைத்த காமிச்சேன், குழந்தை உண்டா இருக்கு, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா, அதனால 10 மாதத்துக்கு நீ எள்ளு சாப்பிடக்கூடாது. ஆதிசங்கரர் எழுதுகிறார், அம்மா அம்மா உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய், ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்பதற்காக அப்படியே துறந்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம்னு எழுதுகிறார். 2வது வரி எழுதினார், நண்பர்களே உலக இலக்கியத்தில் இது போன்ற ஒரு வரியை நான் எவனிடத்திலும் படித்ததில்லை. நண்பர்களே, பெண்ணாய் பிறந்தவர்கள் நிறைவாக நிம்மதியாக இருக்கின்ற இடம் படுக்கையறை. ஒரு கழிச்சும் படுக்காங்களாம், குப்புறவும் படுப்பாங்களாம். புதுமை பித்தன் சிறுகதைகளை எழுதுவார், அது வித்தின் பிராக்கெட் போட்டு கணவன் அமைவதை பொறுத்துன்னு. புரிந்தவர்கள் மட்டும் கைத்தட்டுகின்றீர்கள், 38 பேருக்கு நன்றி. அது அமைச்சருக்கு அருகிலே இருப்பவர் புரிந்து புரிந்து கைத்தட்டுகிறார், அதற்கு நான் பொறுப்பே அல்ல. அவர் எழுதினார், அம்மா 30 நாள் கடந்தவுடன் எனக்கு தலை மூக்கு காது வந்துவிட்டது, என் உருவம் சிதைவிடக்கூடாது என்பதற்காக 10 மாதமும் என் பாரத்தை பொறுத்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 3வது வரிதான் அன்பின் உச்சம். நண்பர்களே, தாயே சாதாரணமாக பெண்மணி ரோட்டிலே போனால் ஒரு நெறிஞ்சி முள் குத்திட்டா எடுத்து போட்டால் இத்தனோண்டு ரத்தம் வரும், அதுக்கே கதக்களி டான்ஸ் ஆடுவா, ஆனால் நான் உன் வயிற்றுலேருந்து மொத்த ரத்தத்தையும் எடுத்துட்டு வந்தேன், அப்போ கூட நீ கண் முழிச்சு கேட்ட முதல் வார்த்தை என் புள்ள நல்லா இருக்கான்னு கேட்டியே, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 4வது வரி எழுதினால் அதுதான் உலக இலக்கியத்தின் அன்பின் உச்சம் தொட்ட வரிகள். அம்மா உலகத்தில் மலத்தை அசிங்கம் நாத்தோம்பா, ஆனால் என் மலம் என்பதால் உன் வலது கையால் அப்புறப்படுத்தி இடது கையால் என்னை மார்போடு அணைத்து தாயே, அந்த அன்புக்கு முன்பு எதுமா சமம் என்று கேட்டான். 5வது வரி சொன்னான், பக்கத்து வீட்டுக்காரன் என்னை சங்கரா என்றான், எதிர் வீட்டுக்காரன் சங்கரா என்றான், முன் வீட்டுக்காரன் சொன்னான், நீ மட்டும் ஒருபோதும் கண்மூடும் நாள் வரைக்கும் என்னை கூப்பிடவில்லை, எப்போது கூப்பிட்டாலும் உணர்ச்சியில் இருந்தாலும் அன்பில் இருந்தாலும் ஆகரோஷ நிலையில் இருந்தாலும் என்னை சங்கரா என்பதற்கு பதிலாக கண்ணே மணியே பவளமே முத்தே என்றாய், இனி எந்த வாய் என்னை அப்படி என்று கூப்பிடும் என்றால்
கல்வி சில சமயம் காலத்தில் நுழைநுழைத்து போய்விடும். கல்வி நல்லதும் செய்யும், அயோக்கியத்தனத்திற்கும் வழிவகுக்கும். செல்வம் ஆணவத்தையே சில சமயங்கள் கற்றுத்தரும். அன்பு உலகை